ஹே ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனிஸ் நெஸ்ட். மொடக்குறிச்சியில் இப்போ கோவில் திருவிழா செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. பாட்டு கூத்துன்னு ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் இன்றைக்கி தேருன்றதுனால செம்ம சூப்பராக போச்சு. எப்படியும்னா ரெண்டு நாளைக்காவது கடையெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ராட்டந்தூரி அது இதுன்னு ஏகப்பட்ட விளையாடுறதுக்கு இருக்குது. அதுவும் ஷாப்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக வந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு கடை இருக்குது. மெயின் ரோட்லேருந்து திருப்பி அந்த பக்கம் கோயில் போயிட்டு கோயிலேருந்து மறுபடியும் மெயின் ரோடு வரைக்கும் ஃபுல்லாக கடை தான். ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல டைம் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. அண்ட் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் முக்காவாசி கடை தான் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் போய் பார்த்தீங்க அப்படின்னா செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா எல்லா கடையும் ஓப்பன் ஆகிருக்கும், விளையாடுறதும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் போயிருந்தோம். அதுவும் இன்றைக்கி வெயிலும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் ஃபுல்லாக எல்லாம் வேற்று ஊற்றுற மாதிரி தான் இருந்தது. பட் வெயில் இல்லை அப்படின்றதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம். விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட்டிங், டம்ளர் அடிக்கிறது, பால் போடுறது, ரிங் போடுறதுன்னு ஏகப்பட்டது இருந்தது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, பானிபூரி, மசால் பூரி, காளானு, காலிஃப்ளவர் ஃப்ரை, பெரிய சைஸ் அப்பளம், ஐஸ்கிரீமு, அப்புறம் ஜூஸஸ் ஐட்டம், ஹல்வா, பொரி, இந்த மாதிரி நிறையா இருந்தது. இது சொல்லவே முடியாது லிஸ்ட்டு, அது மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜாடியெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ நாங்கள் மெயினாக இந்த ஜாடி நிறையா தொலைவிட்டு இருந்தோம், உப்பு போட்டு வைக்கிறதுக்கு, புளி போடுறதுக்கெல்லாம். ஸோ அதனால இங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நிறையா வந்துட்டு டிசைன் டிசைனாக கம்மல், செயின், பாசி அந்த மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் ஒரு கடையில் வந்துட்டு 90s சாக்லேட் பார்த்தேன். புளிப்பு மிட்டாய், ஜவ்வு மிட்டாய், தேன் மிட்டாய், இந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் இருந்தது. அதில் பாதி சாக்லேட் நான் பார்த்ததே இல்லை, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் இன்னொரு சாக்லேட் வந்துட்டு பார்க்குறக்கு ஏதோ கொட்டை மாதிரி இருந்தது. எங்கள் அம்மா வந்துட்டு அது பூஸ்ட் இருக்குல்ல, அதனுடைய டேஸ்ட் வரும் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இப்போ குச்சி மிட்டாயெல்லாம் வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் குச்சியில் வந்துட்டு நிறையா பொம்மை இருக்கும், அந்த பொம்மையில் வந்துட்டு குத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாக்லேட் நிறையா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி டேட்டூஸ் போடுறது நிறையா இருந்தது. அப்புறம் சாஃப்ட் ஐஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஆக மொத்தம் கடத்தெருவே ஃபுல்லாக வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கோவிலை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஷாப்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் கிச்சன் யூட்டன்சில்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. பாத்திரம் தான் நிறையா கடையில் இருந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு இந்த மரத்தில் செஞ்ச கரண்டி, மத்து, இதெல்லாம் நிறைய பக்கம் இருந்தது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரும்பில் செஞ்ச வடைசட்டி, பனியாரக்கல், தோசைக்கல், அருவாமனை, அருவாள், அந்த மாதிரியான இதுவும் நிறையா பக்கம் வச்சுருந்தாங்க. இங்கேலாம் இருக்குது பாருங்கள், அந்த மணி, அந்த மாதிரி தொங்க விடுறது நிறையா இருந்தது. இந்த தொங்க விடுறது வந்துட்டு இந்த மாதிரி மணி வச்சு நான் ரெண்டு ஷாப்பில் தான் பார்த்தேன். இது ஒரு ஷாப், அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு ஷாப்பில் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டு நல்லா வர மாதிரி இந்த இடத்துல ஒரு கடையில் வச்சுருக்காங்க. அது நல்லா சவுண்டு வரும் காத்தாச்சிச்சு அப்படின்னா. அண்ட் கோவிலை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம், 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்னு ஃபுல்லாக ஷாப் தான். அதுவும் பொம்மை கடை தான் மெயினாக. அண்ட் ராட்டாந்தூரி காரு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு தூரி மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுற மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் 2-3 இருந்துச்சு. ஆனால் என்னென்னா நாங்கள் மத்தியானம் போனதுனால எதுவுமே வந்துட்டு ஆனில் இல்லை, எல்லாமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஈவினிங்க்கு மேலே தான் இதெல்லாம் ஆன் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ ஏன்னா அந்த டைமுக்கு வந்துட்டு பெருசாக யாரும் அதுக்கு கூட்டமாக வரல. ஸோ குதிரை வந்துட்டு தூரியில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரவுண்டாக இருக்கும். அதில் வந்துட்டு ஒவ்வொரு குச்சி மாதிரி வச்சு குச்சியோட எண்டில் வந்துட்டு ஒரு குதிரை மாதிரி வந்துட்டு பொம்மை இருக்கும். அந்த குதிரையில் வந்துட்டு குழந்தைங்களை உட்கார வச்சு கையில் சுற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்துட்டு இந்த பஞ்சி ஜம்பிங் மாதிரி நெட்டு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அப்புறம் அந்த காரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த குட்டீஸ் உட்கார வச்சு சுற்றுவாங்கள்ல, அந்த மாதிரியான திங்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இப்போதைக்கு ஆனில் இருந்தது. மோட்டாரை வச்சு ஆன் பண்ணுறது எதுவுமே வந்துட்டு அவங்க ஆன் பண்ணலை. கையில் சுற்றுறதெல்லாம் மட்டும்தான் அந்த இப்போ வச்சுருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு குட்டீஸ் கூட்டிகிட்டு போயிருந்ததுனால அவங்கள கொஞ்சம் நேரம் அதிலெல்லாம் விளையாடி விட்டுட்டு நல்லா சுற்றிட்டு வந்தோம். யாராவது இந்த மாதிரி ராட்டந்தூரியெல்லாம் சுற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா நைட் டைமில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு செம்மையாக களை கட்டியிருக்கோம், பட் அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக நான் தேரெல்லாம் வீடியோ எடுத்திருந்தேன், பட் ஆனால் அந்த வீடியோ ரெக்கார்டாகவே இல்லைன்றது எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கேன்னு நினச்சேன். நான் நடுவில் ஒரு இடத்துல பாஸ் பண்ணேன், பாஸ் பண்ணினது வந்துட்டு அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வீடியோ ரெக்கார்டே ஆகலைன்றது இப்போ தான் புரிஞ்சுது. இது அப்போவே பார்க்க வேண்டியது, இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு வீடியோ இல்லைன்னா என்ன பண்ணுறது. அதுவும் இல்லாமல் அங்கே போயிட்டு எல்லாம் சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்ததில் எனக்கு வீடியோ எடுக்கிற நினப்பே இல்லை. மொபைலை கையில் பிடிச்சிருந்ததில் தான் இவ்வளோ தூரம் ரெக்கார்டாக தான் ஆயிருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் ஃபேமிலியோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் ஈவினிங்க்கு மேலே விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்படியும் ஃப்ரைடே சாட்டர்டே ஷாப்ஸ்லாம் இருக்கும், சண்டே இருக்க சான்ஸ் உண்டு. நீங்கள் ஃப்ரைடே சாட்டர்டேல போய் நல்லா ஈவினிங் டைமில் நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.